ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி எஜுகேட் பயாலஜி இன் தமிழ். நான் உங்கள் விஜி. நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு தான் தான் ரொம்ப பலசாலி அப்படிங்கிற நினைப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து மதிக்கிறதே கிடையாது. எல்லாரையும் வந்துட்டு பார்த்துட்டு, ஓ உனக்கு இவ்வளோதான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அது வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும். அந்த சிங்கத்தை வந்து நிறைய அனிமலுக்கு பிடிக்கவும் செய்யாது. அதே காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அணிலும் ஒரு நட்சத்திராமையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஓகே, அந்த அணில் பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்துட்டு அழகாக விளையாடிட்டு இருக்கும். அது கீழே இருக்கிற சின்ன ஓடையில் பார்த்தீங்கன்னா நட்சத்திராமை வந்துட்டு நீந்தி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, இந்த அணில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே இருந்துச்சு. நம்ம சிங்கராஜா அந்த வழியாக வர்றார். சிங்கராஜா வர்றதை இந்த குட்டி அணில் வந்து பார்க்கல. அதை பார்த்துட்டு சிங்கராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னை விட அளவில் இவன் எவ்வளோ குட்டியாக இருக்கிறான், இவன் வந்து என்னை பார்க்காம மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய், ஏ அணிலே இங்கே வா அப்படின்னுச்சு. அணிலுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் வரது கூட பார்க்காம நீ என்ன நீ அங்கே விளையாடிட்டு இருக்கிற, உனக்கு அவ்வளோ பலம் அதிகமா அப்படின்னு அந்த சிங்கம் பாவம் அந்த அணிலை போட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அணிலுக்கு வந்து ரொம்ப பயந்துருச்சு, அப்படி உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு, இனிமே நான் வந்து நான் வர்றேன் அப்படின்னா நீ வந்து எனக்கு வந்து எல்லா மரியாதையும் நீ செய்யணும், இல்லை அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ட்டு சிங்கராஜா வந்துட்டு அந்த அணிலை வந்து மிரட்டின உடனே அணிலை பயந்துட்டு, இல்லை ராஜா என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் நீங்கள் வரும்போது நான் வந்து சரியாக நடந்துக்குவேன் அப்படின்னு சொன்னதுனால சிங்கராஜா வந்து சரி போ அப்படின்னு போயிட்டா. அப்படி அணிலோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரமும் மெதுவாக வந்து தண்ணிலேருந்து வந்து எந்திரிச்சு பார்க்குது. அங்கே வந்து அணில் வந்து அப்படி நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்து வருது. என்னாச்சு நண்பா, ஏன் இந்த மாதிரி நீ பயந்து நடுங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி சிங்கராஜா வரதை நான் வந்து கவனிக்காம மரத்து மேலே இருந்தேன், அவர் வந்து கோபம் வந்துருச்சு அவருக்கு, என்னை வந்து திட்டிட்டு போயிட்டாரு, இனிமே இப்படி நடந்துச்சு அப்படின்னா என்னை வந்துட்டு தொலைச்சிருவேன் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப பயத்துல அது பேசுச்சு. நீ பயப்படாத நண்பா, நம்ம அளவுல வந்து சின்னதா இருந்தா நமக்கு என்ன நண்பா, நம்ம வந்து உருவத்துல வந்து வித்தியாசமா இருந்தாலும் நமக்குன்னு சில திறமைகள் இருக்குதானே செய்யுது, அதையே நம்ம சிங்கராஜுக்கு புரியல அப்படின்னு ரெண்டு பேர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம சிங்கராஜுக்கு வந்து ஒரு பாடம் நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்டெரும்பு வந்துச்சு. கட்டெரும்பு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டயும், அதாவது நம்ம அணில்கிட்டையும் இந்த நட்சத்திர ஆமைக்கிட்டையும் வந்துட்டு, நான் வேணா இந்த சிங்கராஜாவுக்கு ஒரு பாடம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. நீ எப்படி செய்ய முடியும், நீ ஏன் அளவில் சின்னதாக தானே இருக்கிற அப்படின்னு இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நாளைக்கு பாருங்க, நாளைக்கு நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட வந்துருங்க, அங்கே தான் நம்ம ராஜா தூங்குவார் மதியம் சாப்பிட்டுட்டு, நீங்கள் அங்கே வந்துருங்க, நான் என்ன மட்டும் செய்கிறேன்னு பாருங்க அப்படின்ட்டு கட்டெரும்பு போயிடுச்சு. அதே போல் அடுத்த நாள் வந்துச்சு. சிங்கராஜா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மதிய நேரத்தில் தூங்கலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கடையில் வந்தார். நம்மளுடைய அணிலும் இந்த நட்சத்திர ஆமையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் இந்த மரத்துக்கடையில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே போல் கட்டெரும்பு வந்துட்டு அந்த மரத்தில் தான் இருந்துச்சு. சிங்கராஜா வந்து படுத்த உடனே கொஞ்ச நேரம் அப்படி தூங்கிருச்சு சிங்கராஜா. கட்டெரும்பு என்ன தெரியுமா பண்ணுச்சு, நேராக போய் சிங்கத்தோட காதில் போய் நல்லா வந்துட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம் சிங்கத்துக்கு வந்துட்டு அந்த எறும்பு வந்துட்டு வெளியில் துரத்தவும் முடியல, வழியில் வந்து ரொம்ப ஒரு துடிச்சிட்டார், துடிச்சிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து அந்த கட்டெரும்பு வந்து கேட்டுச்சு, நீங்கள் தான் ரொம்ப பலசாலியில் ராஜா, நீங்களே தப்பிச்சு பாருங்களேன் அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட வந்துட்டு அந்த கட்டெரும்பு சொன்னுச்சு. அப்போ தான் வந்து சிங்கத்துக்கு புரிய வந்துச்சு. ஸோ நம்மளை விட பலசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் தப்பு கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குட்டி அணிலும் அவனுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த பக்கம் வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சிங்கராஜா சொல்கிறாரு, என்னை மன்னிச்சுடு அணிலே, நான் அந்த மாதிரி பேசிட்டேன், நான் எனக்கு இப்போ தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம யாரையும் நம்ம கேவலமாக எடை போடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சிங்கராஜா வந்துட்டு அணில்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அணிலும் நம்மளுடைய நட்சத்திர ஆமை வந்துட்டு, கட்டெரும்பு நண்பா, நம்ம ராஜாவுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு, போது நீங்கள் அவரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால கட்டெரும்பு என்ன பண்ணுச்சுன்னா காதுலேருந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நமக்குன்னு சில திறமைகள் இருக்கும், அதே போல் தான் நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற எல்லாருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும். நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், நமக்கு மட்டும்தான் எல்லா தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணலாம் தானே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.